மகாநதி சீரியல்ல இப்ப விஜய் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் முதல் முறையா ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். விஜய் டிவியில ஒளிபரப்பாயிட்டு வர மகாநதி சீரியல் ரசிகர்கள் மத்தியிலையும் டிஆர்பி வயசுலயும் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இதுல ஏற்கனவே கார்த்திகேயன் வேலி சீரியல்ல ஹீரோவா நடிச்ச நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்ல என்ட்ரி ஆகி இப்ப சீரியலோட மெயின் ஹீரோவாவே ஆகிட்டாரு. இதனால ஆரம்பத்துல இந்த சீரியல்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச பல பிரபலங்கள் இப்போ என்ன ஆனாங்கன்னே தெரியல. குறிப்பா இவர் எப்போ இந்த சீரியல்ல வந்தாரோ அதுல இருந்து இவரை சுத்தி மட்டும்தான் சீரியல் போயிட்டு இருக்கு. இதனால பல ரசிகர்கள் இவரை இப்ப ரொம்பவே மோசமா திட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் இவர் வந்ததாலதான் சீரியல் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு கோபமா சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இதை பத்தி நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட, எனக்கு மகாநதி சீரியல்ல உண்மையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சுதான் சீரியல்ல நடிச்சிட்டு வர, ஆனா ஒரு சீரியலோட கதை அப்படிங்கறது அந்த சீரியலோட டைரக்டர் தான் முடிவு பண்ணுவாரு. அதுல நடிக்கிற நடிகர்கள் எல்லாமே அவங்க கேரக்டர் என்னவோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க, அதுக்காக மத்த நடிகர்கள் அதிகமா வரமாட்டாங்கன்னு ஒருத்தர திட்டுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே போனா ஒரு நாள் கண்டிப்பா நான் சீரியலை விட்டு விலகி போனாலும் போயிருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லியிருக்காரு. ஆனா அதே சமயத்துல சில ரசிகர்கள் இவரை திட்டினாலும் பல ரசிகர்கள் இப்போ இந்த சீரியல்ல இவரை ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் இவர இந்த மகாநதி சீரியல்ல எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.